ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு கூகுள் ட்ரைவை நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஃபைல்ஸ்லாம் எப்படி அதில் வந்து அப்லோட் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து கூகுள் ட்ரைவ் போகிறதுக்கு நீங்கள் கூகுளில் போய் drive.google.com அடித்தாலும் வந்துடும், இல்லாட்டி drive.google.com அப்படின்னு அடித்தாலும் உங்களுக்கு ட்ரைவ் ஓப்பன் ஆயிடும். அதர்வைஸ் இந்த கூகுள் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிம்பிள்லையும் கிளிக் பண்ணி அப்படி அடித்தாலே வந்துடும் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா இந்த கூகுள் ஆப்பில் போய் நீங்கள் உங்களுடைய ட்ரைவ் சிம்பிள், இந்த இதுதான் ட்ரைவ் சிம்பிள், இந்த இதில் வந்து கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு ட்ரைவ் ஓப்பன் ஆயிடும். நீங்கள் இந்த ட்ரைவை கிளிக் பண்ணுனே உங்களுக்கு அக்கௌண்ட்லேருந்து போகிறீங்க அப்படின்றது கேட்கும். ஆனால் நீங்கள் உங்களுடைய இமெயில் அக்கௌண்ட்டை வந்து ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ட்ரைவ் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். உங்கள் ட்ரைவ்க்கில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே டிஸ்பிளே ஆயிரும். இது வந்து நீங்கள் வந்து கூகுள் ஆப்லேருந்து டைரெக்டாக போகிறது. சப்போஸ் நீங்கள் இப்போ உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இதுலேருந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எப்பயும் உள்ளே லாகின் ஆகிற மாதிரி நம்மளுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். டைரெக்டாக நம்ம இமெயில் அந்த இன்பாக்ஸுக்கு போயிடுவோம். கூகுள் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்பில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரைவை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த இந்த ட்ரைவை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய்க்கலாம். இப்படியும் போகலாம், நீங்கள் எந்த வேலை வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரைவை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய்க்கலாம். நீங்கள் இப்போ ட்ரைவ்க்குள்ளே வந்துட்டீங்க. நீங்கள் ட்ரைவ்க்குள்ளே வந்துட்டால் உங்கள் ட்ரைவில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ அதெல்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். என்னென்ன ஷீட் வச்சுருக்கீங்க, டாக்குமெண்ட்டு, ஜாம்போர்டு, கூகுள் ஸ்லைடு, என்னென்ன நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் இப்போ இந்த லெஃப்ட் சைட் பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடில் வந்து இந்த ஸ்டோரேஜுன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக கிளவுட் பேஸ்டு ஸ்டோரேஜ் தான் இது. அப்போ நமக்கு இமெயிலுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் அலாட் பண்ணியிருப்பாங்கல்ல, இப்போ 15 GB நமக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அதில் சோஃபார் நான் 9.1 GB வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத காமிக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத இதை காமிச்சிடும். இது கிளவுட் பேஸ்டு ஸ்டோரேஜ் தான். இந்த ட்ரைவில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நியூவாக எப்படி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இங்கே நியூன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஃபோல்டர், ஃபைல் அப்லோட், ஃபோல்டர் அப்லோட், கூகுள் டாக்குமெண்ட்டு, கூகுள் ஷீட்டு, கூகுள் ஸ்லைடு, கூகுள் ஃபார்ம்னு கூகுள் ஆப்பில் உள்ள எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் மோர் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுலேயும் மிஸ்லேனியஸ் ஆப்ஸ்லாம் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த இதெல்லாம் இப்போ நம்ம ஒரு ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்ணிக்கிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த ஃபோல்டரை போய் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோல்டருக்கு ஒரு நேம் கேட்கும். எதுக்காக நம்ம ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அப்படி அப்படியே ஃபைல்ஸை வந்து வச்சுருந்தோம்னா நமக்கு வந்து அதை வந்து ரெட்ரைவ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ ஒரு ஃபோல்டரு நம்ம கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே அது ரிலேட்டடு ஃபைல்ஸை நம்ம வச்சுட்டோம்னா ஈஸியாக வந்து ஸ்பீடியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்து இந்த ஃபோல்டர் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். இப்போ அந்த ஃபோல்டருக்கு நான் ஒரு நேம் கொடுக்குறேன். நான் வந்து இப்போ ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறேன் அப்படின்னா டிஜிட்டல், ஏன்னா டிஜிட்டல் ஓரியன்டாக எல்லா மெட்டீரியலையும் இதுக்குள்ளே தான் வச்சுருக்கேன் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து இந்த இதுக்கு வந்து நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் பர்சனல் டேட்டான்னு கொடுத்துக்கலாம், இல்லைன்னா காலேஜ் ஒர்க் பிளேஸில் வைக்கிறது கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் என்ன ஃபோல்டர் கொடுத்து அந்த ஃபோல்டர் கீழே என்னென்ன வைக்கிறீங்களோ அதே தான் இப்போ நான் டிஜிட்டல்னு கொடுத்துருக்கேன், சப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன், கொடுத்து கிரியேட்னு கொடுத்துட்றேன். கிரியேட்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து டிஜிட்டல் அப்படின்றதுல வந்து ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிரும், ஒர்க் ஆகிட்டுருக்கு, ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிரும். அந்த ஃபோல்டருக்கு கீழே நான் என்ன வேணாலும் நான் வச்சுக்கலாம். அந்த இங்கே பாருங்களேன், டிஜிட்டல் அப்படின்னு எனக்கு கிரியேட் ஆகிடுச்சா. இந்த ஃபோல்டர் கீழே நான் என்ன வேணாலும் இப்போ நான் அப்லோட் பண்ணிக்கலாம். இங்கே இப்போ சோஃபார் இப்போ தான் ஜஸ்ட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன், அதனால் எந்த ஃபைலும் இல்லை. இப்போ நான் வந்து என்னோடய லேப்டாப்பில் என்னோடய உள்ள ஃபைல்ஸை வந்து என்னோடய ட்ரைவுக்கு நான் வந்து மாற்ற போகிறேன். இது எதுக்காக மாற்றணும் அப்படின்னா, இப்போ இமெயிலில் ஓப்பன் பண்ணாலே நம்ம ட்ரைவில் போய் அதோடது வந்து எங்கேனாலும் எப்போ வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எப்படி வந்து நம்ம இமெயிலை வந்து பார்க்குறோமோ, எங்கே நெட்டு கிடைக்குதோ அங்கே உட்காந்து எந்த இடத்துல வேணாலும் நம்ம இமெயிலை வந்து மொபைலில் கூட பார்த்துடலாம்ல. அது மாதிரி என்னோட லேப்டாப்பில் உள்ள ஃபைலை வந்து நான் ட்ரைவில் போட்டுட்டேன் அப்படின்னா நான் எந்த இடத்துல வேணாலும் அதை ஓப்பன் பண்ணி நான் வந்து வியூ பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஜஸ்ட் வந்து என் ட்ரைவில் ஒரு ஃபோல்டர் மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கேன். கிரியேட் பண்ணி டிஜிட்டல்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் என்னோட லேப்டாப்பில் உள்ள ஃபைலை நான் என் ஃபோல்டருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம்.
நீங்கள் இந்த ஃபைல் இருக்குது பார்த்திங்க, நியூ இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைல் அப்லோடுன்னு இருக்கும், அப்புறமா ஃபோல்டர் அப்லோடுன்னு இருக்கும். இந்த ரெண்டுமே பண்ணுவோம். அதில் என்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபைல் அப்லோடுன்றதை மட்டும் பார்ப்போம். இந்த ஃபைலை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபைல் அப்லோடுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுடைய ஓப்பன் டைலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எந்த ஃபைலை அந்த ஃபோல்டரில் வந்து நீங்கள் ட்ரைவுக்குள்ளே அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும். நீங்கள் ஏதாவது ஒரு ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் வந்து ஒரு ஃபைல், ஏதோ ஒரு ஃபைலை செலக்ட் பண்ணியிருக்கேன், இதை கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துட்டேன். ஓப்பன் கொடுத்துட்டேன்னா இந்த பாருங்கள், அப்லோடிங் ஒன் ஐட்டம்னு வந்துடும். இது ஓப்பன் ஆகி, இது வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு, அப்லோட் ஆகிட்டுருக்கு. இது வந்து அந்த அப்லோட் ஆகிற அந்த ப்ராசஸ் வந்து இந்த இடத்துல காமிக்கும். அப்லோட் ஆயிடுச்சு, ஒரு ஃபைல் வந்து அப்லோட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை ஃபைல் வேணாலும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஃபைல் நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு எக்ஸல் ஃபைலோ இல்லைனா ஒரு வீடியோ ஃபைல், வீடியோ ஃபைல் வந்து அப்லோட் பண்ணும்போது அது கொஞ்சம் டைம் ஆகும். நான் ஒரு எக்ஸல் ஃபைலை வந்து ஏதோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எது வேணாலும் அப்லோட் பண்ணிக்கலாம், ஃபைலு, டாக்குமெண்ட்டு, வீடியோஸு, இமேஜஸ்ஸு, எது வேணாலும் அந்த ஃபோல்டருக்கே நீங்கள் வச்சுக்கலாம். நான் இப்போ இன்னொரு ஃபைலை வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த இது அப்லோடிங் முடிஞ்சனால இந்த இதில் வந்து க்ரீனிங்கில் டிக் மார்க் கிடச்சிச்சு, இந்த ஃபைலும் அப்லோட் ஆகிடுச்சு. சோஃபா ரெண்டு ஃபைலை வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இது எதுக்கு கீழே வச்சுருக்கேன் அப்படின்னா, என்னோடய டிரைவில் டிஜிட்டல் அப்படின்ற ஒரு இதுக்கு கீழே நான் வச்சுருக்கேன். இப்போ நான் இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி இதில் வந்து நான் வேறு ஒரு சப்ஜெக்டை வந்து நான் ஹேண்டில் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். மைனிங் அப்படின்னு ஏதோ ஒரு சப்ஜெக்ட் நேம், எது எந்த சப்ஜெக்ட் வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் இந்த இது க்ரியேட் ஆகிடுச்சு, டேட்டா மைனிங்கிறது க்ரியேட் ஆகிடுச்சு. இதை இப்போ டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த டேட்டா மைனிங்குள்ளே நான் ஏதோ ஒரு ஃபோல்டரை வந்து நான் இன்சர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே வந்து மறுபடியும் நியூ கிளிக் பண்ணி இப்போ வந்து ஃபைல் அப்லோட் பார்த்துட்டோம். இப்போ ஃபோல்டர் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ஃபோல்டர் அப்லோடுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து நிறைய இது வந்து டிஸ்பிளே ஆகும். உங்கள் இதில் எந்த எந்த ஃபோல்டரை நீங்கள் அப்லோட் பண்ணணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து ஒரு ஒரு ஃபோல்டரை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இந்த ஃபோல்டர் இந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் அப்லோட் கொடுக்குறேன். ஒன்லி டூ திஸ் இஃப் யூ ட்ரஸ்ட் த சைட் அப்படின்னு கேட்கும். அப்லோடுன்னு நீங்கள் கொடுத்துருங்க. அப்லோடுன்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஃபோல்டர் வந்து இப்போ அப்லோட் ஆகும். இங்கெல்லாம் பாருங்கள், இது வந்து ஃபைல், இது வந்து எக்ஸல் ஃபைலு, இது வந்து ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உள்ள ஒரு ஃபைலு, இது வந்து ஃபோல்டரோட ஐக்கான், இந்த ஃபோல்டர் ஐக்கான். இப்போ வந்து ஃபோல்டர் வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு. இந்த அப்லோட் ஆகிடுச்சு, டேட்டாஸை வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபைலை வந்து நான் இன்னொரு பர்சனுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம லிங்க்கு க்ரியேட் பண்ணணும். லிங்க்கை க்ரியேட் பண்ணி அந்த லிங்க்கை வந்து அதை அவங்களுக்கு வந்து நம்ம சென்ட் பண்ணோம்னா, அந்த லிங்க் அவங்க கிளிக் பண்ணும்போது இந்த ஃபைலை வந்து அவங்க வியூ பண்ண முடியும். அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து அதை வந்து நான் ஒரு வேர்டில் வந்து இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணி அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் அந்த இது உங்களுக்கு பண்ண பிறகு புரியும். இப்போ இந்த இந்த ஃபைல் இருக்குல்ல, இந்த ஃபைலில் தான் நான் ஷேரபிள் லிங்க்காக மாற்ற போகிறேன். அப்போ இந்த ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ராப் டவுன் மெனு வரும். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும், என்ன மாதிரி ஃபைலில் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு. இங்கே ஷேர் பண்ணுறது இருக்கும், இங்கே கெட் லிங்க் இருக்குது பார்த்திங்கன்னா, நம்ம லிங்க்கை தான் ஷேர் பண்ண போகிறோம். அதனால் வந்து இந்த கெட் லிங்க் இருக்குல்ல, இந்த இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டும் கிளிக் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஐக்கான் இருக்கு பாருங்கள், இது சேம் ஐக்கான் இங்கேயும் இருக்கும். நீங்கள் இங்கேயும் போய் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கெட் லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த இது இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த பிடிஎஃப் ஃபைலோட லிங்க். இதை வந்து காப்பி பண்ணிடுங்க. காப்பி லிங்க் அப்படின்றத நீங்கள் இங்கே போனீங்கன்னா இந்த மாதிரி இதை காப்பி பண்ணிடுங்க. இதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிடுங்க. லிங்க் காப்பிடுன்னு வந்துடும். இந்த காப்பி பண்ண லிங்க் வந்து கிளிப்போர்டில் இருக்கும். இப்போ பாருங்கள், நீங்கள் இந்த இடத்துல வந்து ரெஸ்ட்ரிக்டட்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதை கிளிக் பண்ணி இந்த இது பார்த்தீங்கன்னா, ஒன்லி பீப்புள் ஆடட் கேன் ஓப்பன் வித் திஸ் லிங்க். யாரெல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோமோ அவங்க மட்டும்தான் ரெஸ்ட்ரிக்டடு தான், ஒரு அந்த குரூப்பில் உள்ள மெம்பர்ஸ் மட்டும்தான் பார்க்க முடியும்ட்ருக்கு. ஆனால் இதை யார் வேணாலும் பார்க்கலாம் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, எனி ஒன் வித் த லிங்க், இந்த லிங்க்கை யார் கிளிக் பண்ணாலுமே ஓப்பன் தான், இது ஓப்பன் ஆக்சஸ்க்காக கொடுக்குறோம். யார் கிளிக் பண்ணாலும் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எனி ஒன் வித் த லிங்க் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு தென் வந்து டன்னு கொடுங்க. டன்னு கொடுத்துருங்க. இங்கே இப்போ இந்த இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த இதை பார்த்துக்கோங்க. வியூ பண்ணுறது இங்கே கமெண்டர், இங்கே எடிட்டர். நம்ம வியூ தான் பண்ண நம்ம அலோவ் பண்ணுறோம், அதனால் வியூவர்னே இருக்கட்டும். இங்கே வந்து டன்னு கொடுத்துருங்க.
டன் கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ண லிங்க்கை வந்து இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வேர்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணி எந்த இடத்துல வந்து நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது வந்து எந்த ஃபைலாக வேணாலும் இருக்கலாம், இல்லைன்னா வெப்சைட்டில் நீங்கள் ஏதாவது கூட கொடுக்கலாம். அந்த இடத்துல போய் அந்த லிங்க்கை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்க, கண்ட்ரோல் பி போட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த லிங்க்கை எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபைலை வந்து நீங்கள் பக்கத்து டேப்பில் இன்னொரு டேப்பில் நியூ டேப்பில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஸ்ட் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். இதுதான் அங்கே காப்பி பண்ண லிங்க். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் நம்ம எந்த ஃபைல் ஓப்பன் பண்ண ஷேர் பண்ண அலோ பண்ணோமோ அந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். இப்போ அதையும் பார்ப்போம். இப்போ இந்த லிங்க்கை வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த லிங்க்கை வந்து இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். இந்த ஓப்பன் ஆகுதா? பிடிஎஃப் ஃபார்மெட்டு, பிடிஎஃப் ஃபைலில் தானே நம்ம கெட் லிங்க் கொடுத்து ஓப்பன் பண்ணோம், அந்த பிடிஎஃப் வந்து இங்கே ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் எந் அந்த கெட் லிங்க்கு யூஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துடலாம். இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து லிங்க்கை வந்து ஷேர் பண்ணிடலாம். இப்போ வந்து இதில் வந்து இப்போ பார்த்தது வந்து லிங்க் பார்த்துட்டோம், கெட் லிங்க், ஷேரபிள் லிங்க் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ குரூப் ஆஃப் பீப்புளை எப்படி ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றது இங்கே பார்ப்போம். இங்கே வந்து இந்த சிம்பிள் இருக்க பிள்ளைங்கன்னா இந்த இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கேட்கும், ஆட் பீப்புள் அண்ட் குரூப்ஸ். நம்ம வந்து குரூப்ஸ் வச்சுருந்தோம்னா அந்த இதை வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு போயிடும். இல்லைன்னா இமெயில் ஐடி கொடுக்கறது அப்படின்னா நம்ம இமெயில் ஐடி கொடுக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் இந்த இடத்துல வச்சு நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்கள் இமெயில் ஐடியில் என்னென்ன இமெயில்ஸ் அந்த பர்சன்லாம் காண்டாக்ட் இதெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருக்கும் வந்து இங்கே வந்துடும். ஸோ நீங்கள் யாருக்கு அனுப்பணும் அப்படின்றத நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். இல்லைனா மோர் தென் ஒன் பர்சன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதைத்தான் நம்ம குரூப்புன்னு சொல்கிறோம். நம்ம இந்த இப்போ கெட் லிங்க்கில் பார்த்தோம்ல, ரெஸ்ட்ரிக்டடில் வந்து இந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு போதா இல்லைன்னா யார் கிளிக் பண்ணாலும் போதான்னு ரெண்டு ஆப்ஷன் இருந்ததில்ல, அந்த இது ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் இது. ரெஸ்ட்ரிக்டட்னு கொடுத்தோம்னா நம்ம யாரை செலக்ட் பண்ணுறோமோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த இதை வியூ பண்ணி பார்க்க முடியும், இதை யாரும் வியூ பண்ண முடியாது. ஸோ இது இன்னொரு ஆப்ஷன் நான் இப்போ ஒருத்தருக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் எனக்கு அப்படின்னா அவங்களுடைய இமெயில் ஐடியை நான் கிளிக் பண்ணோடனே நான் எந்த ஃபைலை வந்து கெட் லிங்க் ஷேர் பண்ணுறேன்னு செலக்ட் பண்ணியிருக்கணும் அந்த ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே இன்க்ளூட் ஆகிடும். இன்க்ளூட் ஆகிட்டு நான் சென்டுன்னு கொடுத்துட்டேன்னா அது அங்கே வந்து அவங்களுடைய இமெயில் ஐடிக்கு வந்து ரீச் ஆகிடும். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன அவங்க வியூ பண்ணுறாங்களா, எடிட் பண்ணுறாங்களா, இல்லை கமெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்றது கேட்கும். வியூவர்னு கொடுத்துட்டு நான் சென்டுன்னு கொடுத்துட்டேன்னா அவங்களுக்கு வந்து இது சென்ட் ஆகிடும். சென்டுன்னு கொடுத்துட்டேன் அவங்க இமெயிலுக்கு போயிடும். இந்த வெர்டிக்கல் த்ரீ டாட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, மோர் ஆக்ஷன், அதை கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நிறைய இது வரும். இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுனா டவுன்லோட் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம், மூவ் பண்ணுறது அப்படின்னாலும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இதில் ரீநேம் கொடுக்குறது அப்படின்னாலும் நீங்கள் ரீநேம் கொடுக்கலாம். ரீநேம் எப்படி கொடுக்குறது அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டேட்டா மைனிங் ஒன் அப்படின்னு வச்சுருக்கேன் வச்சுக்கோங்களேன், இந்த இதை போய் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் அப்படின்ட்டுருக்கும், இந்த இதை போய் நீங்கள் ரீநேம் கொடுத்துக்கலாம். ரீநேம்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொன்றுக்கும் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி ஃபோல்டர் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் ஃபோல்டர் டேட்டா மைனிங் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கேன். இந்த ஃபைலை வந்து நான் செகண்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ரீநேம் கொடுத்து இதை வந்து டூ அப்படின்றத நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு இந்த மாதிரியும் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஓகேன்னு கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் உங்க ஃபைல்ஸை வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஐக்கான் எதுக்காக அப்படின்னா உங்கள் ஃபைல்ஸை வந்து கிரிட் வியூவில் பார்க்குறது அப்படின்றதுக்காக இந்த ஃபைல்ஸை நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம். இதெல்லாம் கிரிட் வியூவில் நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்க அப்படின்ற ஃபைலை கிரிட் வியூவில் பார்க்குறதுக்காக இந்த ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இப்போ வந்து இந்த கம்ப்யூட்டர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டர் வரும், மை லேப்டாப்னு இருக்கும். இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் லேப்டாப்பில் என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்கோ அந்த இதில் உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து ஷேர்டு வித் மீனா உங்களுக்கு என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்றது, உங்கள் மெயிலில் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்றதையும் நீங்கள் இந்த இதில் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ரீசெண்டாக அந்த ஃபைல்ஸ் பார்த்துக்கலாம். நான் அப்புறம் ஸ்டார் மெசேஜும் க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம வாட்ஸ்அப்பில் க்ரியேட் பண்ணுறோம்ல அது மாதிரி நம்ம இதில் வந்து ஸ்டார் மெசேஜும் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கூகுள் ட்ரைவில் உங்களுடைய ஃபைல்ஸு ஃபோல்டர்லாம் நீங்கள் வந்து உள்ளே வந்து லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு எப்போனாலும் சேஃபாக இருக்கும், எப்போ ஆனாலும் நீங்கள் அதை வந்து ரெட்ரை பண்ணி பார்த்துக்க முடியும். உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா முக்கியமான கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ட்ரைவ் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதை நீங்கள் கூகுள் ட்ரைவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது எப்போவுமே உங்களுக்கு சேஃபாக இருக்கும். இது ஒரு பெஸ்ட்டு பேக்கப் தான். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.